வணக்கம். தமிழ் சேடஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் வரும் நாட்களில் 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலையுடன் வெப்பமான கோடையை அனுபவிக்கும் என வானிலை முன்னறிவிப்புகள் கணித்துள்ளன. பொதுவாக உலகில் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமாக வெப்பநிலை உயர்வை பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்திய பருவகால காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வெப்பமான தூசி நிறைந்த நாட்கள் வரும் எனவும் வானிலை ஆய்வாளர் இசா ரமலான் தெரிவித்துள்ளார். பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட செங்குத்தாக இருக்கும் சூரியன் காரணமாக காற்று வறண்டுள்ளது. சூன், சூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வெப்பமான மாதங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கோடையில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. பொதுவாக உலகில் காலநிலை, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமாக 1960களுடன் ஒப்பிடுகையில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிக வெப்பநிலை மற்றும் வெப்ப அலைகளின் தாக்கம் அடிக்கடி நிகழ்ந்துள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவிற்கு பிறகும் நீண்ட நாட்களாக குவைத்திற்கு வருகை விசாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழலில் குடும்ப வருகை விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமின்றி கூடிய விரைவில் குடும்ப விசாக்களை வழங்க உள்துறை அமைச்சகம் விரைந்து செயல்பட்டு வருவதாகவும் 1 ஆண்டு மற்றும் 3 மாதங்கள் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளன. மேலும் மின்னணு நியமனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் வழியாக விசாக்கள் வழங்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளன. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்த்தப்பட்ட பாதுகாப்பு சோதனையில் மொத்தம் 140 வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் பல்வேறு தங்கும் உணவக விடுதிகளிலும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். இச்சோதனையில் குடியுரிமை மற்றும் வேலை சட்டங்களை மீறிய 3 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள அனைவர் மீதும் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் வதிவிடச் சட்டத்தை மீறுபவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜிலிபல் சுபேக்கில் நிரந்தர சோதனை சாவடிகள் அமைக்கவும், இந்த முடிவு வதிவிட விதிமுறைகளை மீறும் நபர்களை அடையாளம் காணவும் கைது செய்யவும் ஒரு நிலையான தன்மையை உருவாக்குவதை நோக்கமாகவும் கொண்டுள்ளன. கணிசமான எண்ணிக்கையில் சட்டத்தை மீறுபவர்கள் ஜிலிபல் சுபேக்கில் வசிப்பதாக அமைச்சகத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் இதேபோன்ற சோதனை சாவடிகள் மெஹபுல்லா, ஃபர்வானியா, ஹவல்லி, கைத்தான் மற்றும் பினடலுகார் போன்ற மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் பிற பகுதிகளின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் இடங்களிலும் செயல்படுத்தப்படும் என்றும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படும் இந்திய ஹஜ் வானூர்தி பெண் யாத்திரிகளை மட்டும் ஏற்றிக்கொண்டு தென் மாநிலமான கேரளாவிலிருந்து சவுதி அரேபியாவை சென்றடைந்து வரலாறு படைத்துள்ளது. கோழிக்கோட்டிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வானூர்தி கடந்த வியாழக்கிழமை இரவு 145 யாத்திரிகர்களை ஏற்றுக்கொண்டு ஜெட்டாவை வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 19 தினார் 630 பில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 18 தினார் 800 பில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம். 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 268 ரூபாய் 2 காசுகள். 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 945 ரூபாய் 17 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.